செனநோக்கி வந்து உடர்ந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், பெங்களூரு ஹவுரா அதிபிரவு எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் ஒரு சரக்கு ரயில் மூன்றும் ஒடிசா மாநிலத்தில் பயங்கர விபத்துக்குள்ளாகி 230க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் ஆழ்ந்த துயரத்தையும் வேதனையும் அளித்துள்ள இந்த பயங்கரமான விபத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த விபத்து குறித்து கேள்விப்பட்டவுடன் நான் உடனடியாக நேற்று இரவு ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு நவீன் பட்நாயக் அவர்களோடு தொலைபேசியில் பேசினேன். இது குறித்து என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் வேதனையும் அவரிடம் தெரிவித்து கொண்டு அங்கு மீட்பு பணியில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தமிழக அரசின் சார்பில் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அவரிடத்தில் நான் தெரிவித்தேன். மேலும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆகியோர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விபத்து நடந்த பாலசோர் பகுதியிலே அடுத்த 4 அல்லது 5 தினங்களில் தங்கியிருந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தொடர்ந்து ஒருங்கிணைத்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள், இந்திய காவல்பணி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஆகியோரும் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அங்குள்ள காவல்துறையினருடன் இணைந்து பணிகளை மேற்கொள்ள தமிழகத்தைச் சேர்ந்த கூடுதல் காவல்துறை இயக்குனர் திரு சந்தீப் மிட்டல் ஐபிஎஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே விபத்து குறித்து பொதுமக்களுக்கு தகவல்கள் அளிக்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டு அறைகள் நேற்று இரவு முதல் துவங்கி அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தற்போது தென்னக ரயில்வேயின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று அங்கு விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்பு கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டு அறிந்து கொண்டேன். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு வந்து சேர முடியாதவர்களையும் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் விபத்து நடந்த இடத்திலிருந்து சென்னைக்கு திரும்ப இயலாதவர்களையும் அழைத்து வருவதற்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையளிக்கவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. விபத்து குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மாநில கட்டுப்பாட்டு செல்போன் நம்பர் 9445869843, தொலைபேசி எண் 10070, வாட்ஸ்அப் எண் 9445869848 ஆகிய எண்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒடிசா மாநில நிர்வாகத்தோடு நமது அதிகாரிகள் தொடர்பில் இருந்து தேவையான ஒருங்கிணைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இங்குள்ள மாநில பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் காணொலி வாயிலாக ஒடிசா மாநில தலைமைச் செயலாளர் மற்ற அதிகாரிகளுடன் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் கேட்டறிந்தோம். மீட்பு பணிகள், ஒருங்கிணைப்பு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களை தொடர்பு கொள்ளுதல் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குதல் குறித்து
தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் மற்றும் அரசு உயரதிகாரிகளோடு ஆலோசனைகளை நான் மேற்கொண்டேன். ஒடிசாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நம் அமைச்சர்கள் மற்ற அதிகாரிகள் அங்கு சென்று நமக்கு அளிக்கக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த சூழ்நிலையில் இன்றைய நாள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் சிலைக்கு மட்டும் மரியாதை செலுத்திவிட்டு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை நாங்கள் அனுசரித்தோம். இன்று ஒரு நாள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞரின் 100வது பிறந்த நாள் தொடர்பாக இன்று நடைபெறுவதாக இருந்த அறிவிக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பிஎம்ஆர் பிரதமர் நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ரயில்வே துறையின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி இந்த தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, காயமற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கணக்கெடுப்பெல்லாம் முறையாக வந்ததற்கு பிறகு அது முறையாக வழங்கப்படும். அந்த தகவல் முழு தகவல் முறையான தகவல் இல்லை. அது வந்தது அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வந்ததுக்கு பிறகு நான் சொல்றேன். இன்னும் முழுமையாக அந்த பணி நிறைவேறலை, நடந்துக்கிட்டு இருக்கு. இது இரவு நடந்ததுனால நைட்டில் ஒன்றும் வதி பணி பண்ண முடியல. பொழுது விடிஞ்சதுக்கு பிறகு தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் இப்போ நாங்கள் அங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரி பேசும்போது இந்த செய்தியை சொன்னார். எப்படியும் குறைந்தது ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் என்று அவர்கள் கணக்கு போட்டு சொல்கிறாங்க. நான் கேட்டேன், இப்போதைக்கு தேவையில்லை, தேவைப்பட்டால் சொல்கிறேன்னு சொல்லி. அதான் சிஎஸ்சிட்டையும் கேட்டோம். அந்த அளவுக்கு அவசியம் இல்லை, நாங்களே பார்த்துக்குறோம், தேவைப்பட்டால் சொல்கிறோம். இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். இல்லை, இங்கேருந்து அமைச்சர்கள் போயிருக்காங்க, அதிகாரிகள் போயிருக்கிறாங்க, அவங்களும் போய் என்ன சூழ்நிலை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.